வணக்கம் நண்பா. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி ஒன்னை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டூவை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட ஸ்டோரி தான். சரி வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி டூக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். சரி வாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி வராரு அப்படிங்கிறத முதற்கொண்டு பார்த்துடலாம். இப்போ வேற ஒரு உலகத்தை சேர்ந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தி ராஃப்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய எனிமீஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ அப்படி அழிக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேரன் மோர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வில்ல அப்பியர் ஆகிறான். ஸோ அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி எஸ்கேப் ஆனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உலகத்தை சேர்ந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வரான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உலக அழிவுல இருக்கு, எக்கச்சக்க உலகங்கள் மோத போகுது, அதுக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட்டிட்டு போறான். ஸோ கூட்டிட்டு போனவுடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்ல சொன்னது எல்லாமே நடக்குது. ஸோ அது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட நம்மகிட்ட வந்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தானஸை வந்து மறைஞ்சு போயிட்டான். ஸ்டோரி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா தானஸ் மறையிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ தானஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டா கண்டிப்பாக இங்கே இருக்கிற அவெஞ்சர்ஸால் அவனை அழிக்க முடியாது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஆஸ்கார்டுக்கு போ, ஆஸ்கார்டுக்கு போய் தாரை கூட்டிட்டு வா, அவனால தான் கண்டிப்பாக தானஸை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க் சொல்ல. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ நம்ம தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓகேங்களா. இதே நேரத்தில் ஆஸ்கார்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வில்ல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அடியாளங்களை கூட்டிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்கார்ட் படை வீரர்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த காட்சியை பார்த்த உடனே மனம் பதச்சு போச்சு நம்ம தார் பைபிளுக்கு. ஸோ அங்கே தான் தாரோட என்ட்ரியவே காட்டுறாங்க. ஸோ வர்றான் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே அடிச்சு நொறுக்கிற அடியாளுங்க எல்லாருமே கொண்டுட்டான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உலிக் பைபிளை தாரை பார்த்து நீ வந்துட்டு குட்டி தாரு, உங்ககிட்ட வந்து சுத்தியல் கிடையாது, உன் சுத்தி இருந்தால் வந்தால் நீ பவர்ஃபுல்லு, சுத்தி இல்லைனா நீ வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம தாருக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பேற்றான், வேணாவா மோதி பார்க்கலாம், உன்னோட கோடாரி வச்சுட்டு உன்னால் ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வசனம் பேசுகிறான். ஸோ வசனம் பேசின கையோட அப்படியே வந்து தாரை கொள்ளலான்னு வரும்போது தார் சிம்பிளாக ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை விளை வச்சிடறான். ஸோ அவ்வளோதான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலிக் பயபுலாக செத்துறான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம வரோங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிளம்பினால அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தானஸ் அழிக்கணும், தானஸ் அழிக்கணும்னா உன் பவர் வேணும், நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேட்குறான். ஆனால் தார் வந்துட்டு எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம முடிச்சிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போய் மிமிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு கடவுள் ஓகேங்களா, நெருப்புகளுக்கே அவர் தான் கடவுள். ஸோ அந்த மிமிர் அப்படிங்கிற அவனுக்கு பார்க்கறதுக்காக நம்ம தார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்புறம் தாரோட ஒரு நண்பன் மூணு பேர் அங்கே போகிறாங்க. ஸோ மிமிர் கிட்ட போய் தார் கேட்குறாரு இந்த உலகத்தை காப்பாற்றுறக்கு உங்களோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மிமிர் இருந்துட்டு என்னோட அருளெல்லாம் தேவையில்லை, புனித விதைகள் கொண்ட ஒரு பெட்டி இருக்குது. ஸோ அந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலக்கீத்துக்கிட்டு இருக்குது, அந்த பெட்டியை மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிமிர் கடவுள் வந்து சொல்கிறார், நெருப்பு கடவுள். அதை கேட்ட உடனே நம்ம தார் பைபிளுக்கு பயங்கரமாக எரிச்சலாகுது. யார் கைக்கு அந்த புனித பெட்டி போயிடக்கூடாதுன்னு நினச்சானா அவன் கைக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அங்கிருந்து அந்த பெட்டியை வாங்குறதுக்காக கிளம்புறான். ஸோ அப்படி கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வந்துட்டு டைனோசர் உருவத்தில் இருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் நம்ம தாக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் கிட்ட இருந்து நம்ம தாரியும் அவனோட நண்பனையும் காப்பாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தார் மேலக்கேத்துக்கிட்ட போயிடுறான். ஸோ போய் அவன் வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு உல்ஃப் வருது. ஸோ ஓனாய் மாதிரி இருக்குது பார்க்குற கருகருன்னு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தார் வேறு லெவலில் அடிச்சு நொறுக்கிறான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தார் வந்துட்டு கையை நீட்டுறான், அவங்ககிட்ட சுற்றி வந்து தொலைய மாட்டேங்குது, ஏன்டா இந்த சுற்றி ஏன் எனக்கிட்ட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கோடாரி வச்சு அந்த கருகருன்னு இருக்கிற அந்த ஓனாயை வந்து போட்டு போட்டு அடிக்கிறான். ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபைட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையை நீட்டி நீட்டி பார்க்குறான், அவனோட சுற்றியில் அவங்ககிட்ட வர மாட்டேங்குது. ஸோ அவன் கத்துறான், ஸோ என்கிட்ட ஏன் இந்த சுற்றி வர மாட்டேங்குது, நான் அவ்வளோ ஒர்த் இல்லாத ஆளா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலக்கேத் அப்படிங்கிற அந்த பெரிய வில்ல வந்துடுறான். ஸோ அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனித பெட்டி, புனித விதைகள் கொண்ட அந்த பெட்டி இருக்குது. ஸோ அவங்க கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ சும்மா வெறித்தனமாக இருக்குங்க இந்த ஃபைட்டு. ஸோ மேலக்கேத்தை வந்து நானும் அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அதுக்கப்புறமா தோர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலக்கேத்தை அழிக்கிறாங்க. ஸோ அழித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனித பெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல லோக்கி வரான். ஸோ லோக்கி வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு அரசனாவேன், நீ வந்து அரசனாகணும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதை கேட்டவுடனே நம்ம தோருக்கு பயங்கரமாக கோவம் வருது. பட் லோக்கி ஒரே ஒரு டைலாக் தாங்க சொல்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் தாமல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த சாம்ராஜ்யத்துக்கே வந்து அரசனாக முடியும், அந்த நம்பிக்கை யாருமே வைக்க மாட்டாங்க என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக சொல்லிட்டு அந்த புனித பெட்டி எடுத்து நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம தோர் உங்ககிட்ட தான் அந்த புனித பெட்டி இருக்கா இறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கிக்கும் நம்ம தோருக்கும் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. மறைஞ்சு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணியரக்க இருப்பான். ஸோ அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த புனித பெட்டியை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தோரோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அவனை தேடி போகிறாங்க. ஸோ தேடி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புனித பெட்டி கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே அந்த பைபில் வந்துடுறான். இவன் தான் அந்த பணியரக்கன். ஸோ இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஃபே. ஸோ இவன் வந்து நம்ம தோர்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அந்த புனித பெட்டியிலிருந்து குளிர்காத்து எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த குளிர்காத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்யத்தையே உரைய வச்சிடும், அதுக்கப்புறம் நான் தான் ராஜா. ஸோ என்ன எனக்கு மட்டும்தான் அந்த குளிர் பாதிக்காது, எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே உறஞ்சு போயிடுவீங்க, இந்த உலகமே உறஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தாருக்கு பத்திட்டு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். பட் நம்ம
பணியாரகம் வந்து பாத்தீங்கன்னா கட்டு போட்டு வச்சிரறான் சோ இத பார்த்த உடனே லோக்கிக்கு டென்ஷன் ஆகி ஏன்டா என் சகோதரனை கட்டு போட்டே அப்படி சொல்லிட்டு அந்த பணியாரகம் கிட்ட கேக்குறான் சோ அந்த பணியாரகம் இருந்துட்டு லோக்கியை தட்டி விட்டுறான் பட் லோக்கி வந்து பாத்தீங்கன்னா தாருக்கு கட்டு போட்டு வச்சிருந்தாங்கல அத வந்து அவுத்து விட்டுறான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தார் இப்ப ஃப்ரீ ஆயிட்டான் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தார் தன்னோட கையை நீட்டறான் அந்த இடத்துல சுத்தி வந்து இருக்குது சோ வேற லெவல்ல இருக்கு இந்த சீன் சோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாருக்கு மறுபடியும் கடச்சிருச்சு சோ இப்ப நம்ம தார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணியாரகனை போட்டு சாவடி அடிக்குறான் நம்ம தாரு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் சேர்ந்து அடிக்குறாங்க அதுக்கு அப்புறமா அந்த பணியாரகம் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகிற நிலமையில இருக்கான் சோ இப்ப நம்ம பணியாரகம் என்ன சொல்றான் அப்படின்னா நீ என்ன கொண்டுட்டா மட்டும் எதுவும் முடிஞ்சிடாது அந்த குளிர் காத்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசுறான் சோ வசனம் பேசிட்டு அந்த இடத்துல செத்துறாங்க சோ அதுக்கப்புறமா அந்த புனித பெட்டிக்குள்ள இருந்து அந்த குளிர் காத்து வந்துகிட்டே இருக்கு சோ லோக்கி வந்து பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்றதுக்காக போறான் சோ ஆனா தார் வந்துட்டு நீ அப்படி பண்ணாத நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி சொல்றான் பட் லோக்கி இருந்துட்டு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புனித பெட்டியை போய் மூடுறான் சோ அந்த மூடும் போது அந்த அழுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி மயக்கம் போட்டு விழுந்துறாரு சோ தார் இருந்துட்டு லோக்கி நீ அதை ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா பட் லோக்கி வந்துட்டு ஆமா நீ தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தலைவன் நீ தான் தகுதியான ஆள் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு நாளா சுத்தமா தகுதி இல்லாத ஆளு நான் ஆசைப்பட்ட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா தார் லோக்கி வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துறான் தார் இருந்துட்டு அவனை தூக்கி வைக்கிறான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பயப்புல வராரு சோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு தானே சலிக்கிறதுக்கு போலாமா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் பட் நம்ம தார் இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்லாம அங்கிருந்து லோக்கியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க சோ இந்த இடத்துல தாரோட எபிசோட் வந்து முடியுது சோ இந்த ஸ்டோரி டூ அப்படிங்கிற இந்த ஸ்டோரி வந்து முடியுது சோ நெக்ஸ்ட் ஸ்டோரி த்ரீல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹல்க பார்க்க போறோம் சோ ஹல்க் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சோ இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டோரியோட இந்த கேம் முடிய போறது கிடையாது கைஸ் சோ கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு சோ ஒவ்வொரு ஸ்டோரியா ஒவ்வொரு ஸ்டோரியா நம்ம கம்ப்ளீட் பண்ண அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க சோ அப்டேட் கொடுக்க அடுத்த ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கு சோ எப்பப்பெல்லாம் அப்டேட் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டோரி புதுசா வந்துகிட்டே இருக்குங்க சோ எப்பெல்லாம் அப்டேட் வருதோ அப்ப அந்த ஸ்டோரி நான் போடலாமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூணு ஸ்டோரி நாளையோட சேர்த்து ஒரு மூணு ஸ்டோரி முடிச்சிருவேன் சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய ஸ்டோரி எல்லாமே நம்ம சேனல்ல போடலாமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி டூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தார் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ காணாம தான் போறாரு அதாவது கண்காணாத இடத்துக்கு தன்னோட சகோதரனை கூட்டிட்டு போயிடுறாரு சோ அப்படிதான் வந்து முடிச்சிருக்காங்க பட் தார் சாகர மாதிரியோ இல்ல தார் வந்து ரிட்டனே வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் காட்டல சோ மேபி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டோரியில தார் வர்றதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்ல தானஸ் மறைஞ்சு போன மாதிரி காட்டியிருப்பாங்க சோ ஸ்டோரி டூல வந்து பாத்தீங்கன்னா தார் மறைஞ்சு போன மாதிரி காட்டுறாங்க அடுத்த ஸ்டோரி த்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட ஸ்டோரி வேற லெவல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க தார் வந்து தானஸ் அழிப்பாரா இல்ல ஹல்க் தானஸ் அழிப்பாரா இல்ல யார் வந்து பாத்தீங்கன்னா தானஸ் அழிக்க போறாங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை இந்த கேமை நீங்க முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கான சான்சஸ் கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ல தான் இன்னும் எக்கச்சக்க ஸ்டோரிஸ் வரப்போகுது சோ ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்க்கலாம் ஸோ டடா பாபா கைஸ் சி யூ இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு ஸோ இன்னொரு 15 செகண்ட் நான் பிளாக் ஸ்க்ரீனை காட்டுறேன் ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் ஆட் போட முடியும்